வாக்கு வங்கி அரசியலுக்காக இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க முடியாது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். பீகார் மாநிலத்தில் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் இன்று 4வது கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. மீதமுள்ள 3 கட்ட தேர்தலுக்கான தீவிர பரப்புரையில் ஈடுபட்டிருக்கும் பிரதமர் மோடி ஹாஜிபூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை உள்ளிட்ட மத்திய அமைப்புகள் தவறாக பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு இருந்தாலும் ஊழலுக்கு எதிரான மத்திய அரசின் அடக்குமுறை தொடரும் என்று தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் 2200 கோடி ரூபாய் மத்திய புலனாய்வு அமைப்புகளால் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்ட மோடி, ஊழல் அரசியல்வாதிகளிடம் இருந்து மீட்கப்பட்ட பணம் நாட்டின் ஏழை மக்களுக்கு சொந்தமானது என்றார். காங்கிரஸ் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி வாக்கு வங்கியை தக்கவைத்துக் கொள்வதற்காக இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவார்கள் என சாடிய பிரதமர் மோடி, ஆனால் தான் உயிரோடு இருக்கும் வரை வாக்கு வங்கி அரசியலுக்காக இடஒதுக்கீடு வழங்க மாட்டேன் என உறுதிபட தெரிவித்தார்.